இறங்க ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும், உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நம்ம சோம்பல் தலைக்கு போயிடும். இதுக்கு போய் மருந்து வந்து விட்டமின் மாத்திரையும் இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து நடக்கும்றது வந்து அது வந்து அது மூணாவது நிலை. முதல் நிலை ரெண்டாவது நிலைன்னா இதை நீங்கள் கையில இப்போ தூங்கி ஏஞ்சி உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த கையில் அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷமோ ஒன்றரை நிமிஷம் அப்படி கொடுத்துட்டு இந்த கையை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து அமிர்த ஓட்டம்னு பேர். அப்படி நல்ல ரத்தம் பாயிற இடம் அது இப்படி அழுத்திக்கணும். இது வந்து கெட்ட ரத்தம் வந்து பெரிய இடம் இருக்கு. இதில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அழுத்திக்கணும். இது அழுத்தினீங்கன்னா தான் அந்த அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கை இந்த கவனத்தை செலுத்து ரெண்டு ரெண்டு செஞ்சிட்டிங்களா, மூணாவது இந்த ஏழு விரல் கையிலேருந்து ஒரு ஏழாவது விரல் இந்த இடத்துல கையில் வச்சு ஒரு ஆள் வாங்கி சோத்து கையில் வாங்கி பார்ப்போம். இந்த கையிலேருந்து ஏழாவது விரல் இந்த இடத்துல வந்து ஏழாவது விரலுக்கு மேலே அப்படி நாலு விரல் மூணு ஆறு இன்னொரு விரல் இந்த இடத்துல கை வச்சு நடுவார் இந்த விரல் இந்த விரலுக்கு மேலே இந்த இடத்துல கையில் இந்த மாதிரி கை இப்படி கை வச்சிங்க அப்படியே அழுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அழுத்திட்டீங்க விடக்கூடாது. கவனம் ஃபுல்லாக அங்கே செலுத்துங்க. இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது எப்படி சொல்கிறீங்க, உள்ளுக்குள்ள உடம்புல ரத்தங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா உயிராற்றல் உணர்வு ஆற்றல் அறிவாற்றல் எல்லா ஆற்றலையும் வந்து என் உடம்புல வந்து சேமிப்பாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடம்புல உடனே அடுத்த நிமிஷமே உடம்புல வந்து மாறிடும். ரெண்டு நிமிஷம் அதாவது அறுபது ஒரு நூற்றி இருபது எண்ணூறு ரூபாயில் நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா உடம்புல வழியெல்லாம் இப்போ இருக்காது. வெரி சிம்பிள் மருந்து மாத்திரை. ஆமாம் ஆமாம், மீனை வாசிக்கும் அந்த இது உள்ளே வந்து காடாங்க காடல் தருவி காடாங்க குருவிகிரி எல்லாம் சவுண்டும் உள்ளே வரும். அதான் ஒரு நிமிஷம் நீங்கள் அதை கவனமாக நீங்கள் அதை பண்ணணும். ஆ இதுதான் வந்து யோகக்கலை, யோகத்தினுடைய யோக கலையினுடைய யோகம்னா ஒழுங்குபடுத்துதல். மருந்து மாத்திரைலாம் தேவையில்லை. இதை நீங்கள் டெய்லி காலையில் தூங்கி ஏஞ்சி பண்ணால் போதும். முடிஞ்சிச்சா இந்த கையில் ஒரு நிமிஷம் இந்த கையில் ஒரு நிமிஷம் இதில் வந்து ஏழாவது வரல அப்படி அழுத்திட்டிங்கன்னா இது அமிர்த கால ஓட்டம்னு பேர். இந்த இடத்துல அழுத்திட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தி பிடிச்சிட்டிங்கனாக்கா உங்கள் உடம்புல இருக்கிற ரத்த நாங்கள் எல்லாம் என்ன செய்யும், நீ முந்தி நான் முந்தின்னு அவர் நீ போட்டு போட்டுட்டு எல்லாம் உள்ளே ஓட ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவான், குறுக்கு துருப்பு ஓடுவோம். அப்போ உங்கள் உடம்பு ரத்த ஓட்டம் இயங்கிச்சுனாக்கா உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் வந்து தன்னால் வந்துடும். சோம்பல் இருக்காது, சத்து கம்பு குறைவாக இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதை இந்த இடத்துல வச்சு நீங்கள் அழுத்தி ஏதாவது கட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதை முடிச்சுட்டு கண்ணுக்கு நேராக தூங்கி எழுச்சி மூஞ்சை கழுவிட்டு கண்ணுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு அழுத்தம், இந்த இடத்துல ஒரு அழுத்தம் அழுத்திக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து கண்ணுக்கு வெளிச்சம் இப்போ அழுத்தினீங்கன்னா கண்ணுக்கு ஒளி கிடைக்கும், பகல் நட்சத்திரமே தெரியும். காலையில் தூங்கி ஏஞ்சி அழுத்திட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சுரப்பியும் சொல்லுவாங்க, நாளமில்லாத சுரப்பி நாளமுள்ள சுரப்பி பீட்டியல் கிளாண்டு பீனியல் கிளாண்டு அட்டினல் சுரப்பி அதை இல்லாத வந்து உடம்புல இருக்க தைமாசம் சொல்லக்கூடிய அந்த சுரப்பி கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இருதயம் கணையம் கிட்னி எத்தனையும் வந்து இயங்கும். மூஞ்சை கழுவிட்டு அழுத்துனீங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக மாறும். மோஷன் போகணுன்னா இந்த இடத்துல நேராக அப்படி கையை வச்சு ஒரு அசைக்கும் மோஷன். காலைல ஏஞ்சி இப்படி அசைச்சிட்டிங்கன்னாக்கா மலத்தை கீழே தள்ளிவிடும். அதனால் இது மோஷனுக்கு இது அழுத்தி வருது. தூக்கம் வர்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, தூக்கமே வரலன்னு சொல்லி சஸ்தா கஷ்டப்படுவீங்கள, ஒன்றும் இல்லை. தூக்கம் வர்றதுக்கு இந்த இடத்துல ஒரு அழுத்து இப்படி ஒரு அழுத்து ஒரு நிமிஷம் அப்படி அழுத்து இப்படி இப்படி பிடிச்சிங்கனாக்கா தூக்கம் வந்து தூக்கம் நம்ம வேலை செய்யும். அதுலேருந்து நாலு வரல் இந்தாண்ட வந்து நீங்கள் ஒரு அழுத்து அழுத்துட்டீங்கன்னாக்கா இது மாணிக்க இந்த இடத்துல ஒரு இப்படி ஒரு அஞ்சு சுற்று இப்படி ஒரு அஞ்சு சுற்று இந்த கையில் வந்து ஒரு அஞ்சு சுற்று இப்போ படுத்திங்கன்னா தூக்கம் இது இது தூக்கம் வரதுக்கு என்ன சிம்டம்ஸ்னால் கொட்டாய் வரும். கொட்டாய் வர வச்சுக்கலாமா, சரி ஏன் சாப்பிட்ருப்பீங்க வேணாம் கொட்டாய் மட்டும் கொட்டாய் எப்பேற்பட்டாலும் கொட்டாய் வர வச்சிருந்தேன். ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு கொட்டாய் வரும். ஒன்று இப்படி ஒரு சுற்றி ஒரு இருபது ரூபாய் சுற்றி இதில் ஒரு அஞ்சு சுற்றி இதில் ஒரு அஞ்சு சுற்றி இதில் வந்து ஒரு பத்து சுற்றி சுற்றிட்டு இப்படி வளர்க்க வளர்ந்து இல்லை. ரெண்டு கையிலையும் அப்படி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற கொட்டாவி என்ன பண்ணால் கெட்டு போன ஆவி தான் வெளியில் கொட்டாவியாக வரும். தூக்கம் வர்றதுக்குள்ள அறிகுறி உங்கள் உடம்பை சோர்வு உடம்பாக மாற்றிடும் அவ்வளோதான். இதை அழுத்தினீங்கன்னா போதும். இன்னும் ரொம்ப நான்ஸ்டாப்பாக தூங்கணும், எட்டு மணி நேரம் தூங்கணும், பத்து மணி நேரம் தூங்கணும்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஏக்கம்
இந்த இடத்துல இயக்கி ஒரு லேசாக அப்படி தள்ளி விட்டிங்கனாக்கா இது உறக்க காலம்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது பண்ணிங்கனாக்கா போதும், ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இந்த இடத்துல அசைச்சு இப்படி அழுத்திட்டிங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து 8 மணி நேரம் தூங்கலாம்.